Hi Friends, Welcome back to my channel இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வெயிட் கெயின் பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஒரே மாசத்தில் உடல் எடையை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் மாற்றக்கூடிய சில உணவு வகைகள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எள்ளு இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வெறும் பல வந்து நம்ம எடுத்துக்க கூடாதுங்க நம்ம முன்னோர்கள் அனுபவபூர்வமாக தான் வந்து இதை வந்து சொல்லிருக்காங்க உடல் எடை கூடினாலே கொள்ளு கஞ்சியை அடிக்கடி சேர்த்து உடல் எடையை வந்து குறைப்பாங்க அதே மாதிரிதான் மெலிந்தவர்களை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்குன்னு எள்ளு பலகாரங்களை வந்து கொடுத்து உடலை வந்து பலப்படுத்துவாங்க உடல் மெலிந்தவர்கள் எள்ளு சட்னி எள்ளு துவையல் இதெல்லாம் அன்றாட உணவுல ஒரு வேலையாவது வந்து சேர்த்துக்கணும் அதே மாதிரிதான் வாரம் ஒரு முறை எள்ளால் செய்த பலகாரங்களை வந்து சாப்பிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் எள்ளுக்கு ரெண்டு கப் வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க எள்ளை லேசாக வறுத்துக்கிட்டு வெள்ளத்தை சிறு சிறு துண்டாக இடிச்சு வச்சுக்கோங்க முதல்ல வந்து எள்ளை வந்து மிக்சியில் போட்டு நல்லா சுற்றிக்கிட்டு வெள்ளத்தையும் அதோடு சேர்த்து நல்ல மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிக்கணும் இந்த கலவையை கொஞ்சமாக நெய் சேர்த்து உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கலாம் இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு தினமும் ரெண்டு உருண்டைன்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் அடி கூடுறத கண் கூட காணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பாலில் கால்சியம் இருக்கிறதுனால தினமும் பால் குடித்தா உடலுக்கு கால்சியம் சத்து தான் கிடைக்குமே தவிர விரைவாக உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஆனால் தேங்காய் பால்ல பார்த்தீங்கன்னா கலோரிகள் அதிகமாக இருக்குது இது உடலில் உள்ள எலும்பு உறுதியாக வைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உடல் மெலிஞ்சி பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு நோய் தொற்று சீக்கிரமே வந்துடுது ஆனால் இவங்க வந்து பாலை அடிக்கடி சேர்த்துக்கும் போது உடல்ல இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா உடல்ல கிருமி தொற்றையே வந்து சேரவிடாது உடல் மெலிந்தவர்கள் ஆரோக்கியமாக உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு தினமும் பாலை குடிச்சுக்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இதை எப்படி குடிக்கணும் ஒரு முழு தேங்காயில பாதி அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த பாதி நல்லா அரைச்சி பால் எடுத்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பாலை பாத்தீங்கன்னா தினமும் ஈவினிங் டீக்கு பதிலா இத குடிக்கலாம் இப்படி நீங்க ஒரு மாசம் குடித்தா போதும் உடலடை அதிகரிக்கறத கண் கூட காணலாம் டேஸ்டுக்கு கொஞ்சமா நாட்டு சக்கரை ஃப்ளேவருக்கு கொஞ்சமா நெய் ஆட் பண்ணி நீங்க குடிக்கும்போது இன்னுமுமே நல்லது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாழையும் நேந்திரமும் வாழைப்பழத்திலேயே பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கு இந்த வகையில செவ்வாழையும் நேந்திர பழமும் பாத்தீங்கன்னா

இது எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டு நல்ல துண்டு துண்டா நறுக்கிக்கோங்க நம்ம வெட்டி பழங்களை ஒரு கிளாஸ் பாலோட சேர்த்து மிக்சி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா பால் சேர்த்து கொஞ்சமா ஹனி சேர்த்து குடிக்கலாம் இந்த மில்க் ஷேக்கை எப்ப குடிக்கணும்னு பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் இல்லைன்னா லெவன் ஓ கிளாக் கிட்டே நீங்க குடிச்சிட்டு வரும்போது உடலடி அதிகரிக்கிறது கண் கூட காணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பால் பொருட்கள் பால் பொருட்கள் சொல்லக்கூடிய பாலாடை கட்டி அதாவது சீஸ் வெண்ணெய் இதெல்லாம் உடலடி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பால் பொருட்களையே அதிகம் புரத நிறைஞ்சிருக்கிறதுனால இது உடலடி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அசைவ உணவு விரும்பாதவங்க உடலடி அதிகரிக்கிறதுக்கு தினமும் வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் பால் பொருட்கள்ல கடையில் கிடைக்கும் கோவாவை தினமும் ரெண்டுலேருந்து மூன்று ஸ்பூன் வரை நீங்க எடுத்துக்கலாம் காலை நேரங்களில் பாத்தீங்கன்னா வெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இது உடலுக்கு நல்ல சக்தி தரும் தினமும் அஞ்சுல இருந்து பத்து கிராம் அளவு வரை நீங்க எடுத்துக்கலாம் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிரெட்டுக்கு மேல வெண்ணெய் தடவி நீங்க சாப்பிடலாம் அதே மாதிரி கோதுமை ரொட்டிக்கு மேல வெண்ணெய் தடவி நீங்க சாப்பிடலாம் நெய்யோடு சேர்த்து சாம்பார் உப்புமா பருப்பு சாதம் இதெல்லாம் வந்து உங்க உடல்ல அதிகமாக சேர்த்துக்கும்போது போது உடல் எடை கணிசமாவே அதிகரிக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அசைவ உணவுகள் நீங்க அசைவ உணவு அதிகமாக விரும்புறவங்கன்னா வறுத்த மீன் இறால் ஆட்டு இறைச்சி கோழியோட நெஞ்சு பீசு இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்க அதிகமா சாப்பிடும் போது உடல் அடி அதிகரிக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா தினமும் முட்டை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது முட்டையில உள்ள மஞ்சள் கருவுல பாத்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாவே நிறைஞ்சிருக்கு கலறுகளும் நிறைஞ்சிருக்கிறதுனால தினமும் ரெண்டு முட்டையாவது தவறாம சாப்பிடுங்க பிராய்லர் கோழி முட்டையை விட நாட்டு கோழி முட்டையை நல்லது ஆற்றல் கிடைக்கிது வாய்வுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து ஆம்லேட் சாப்பிடலாம் இல்லனா பொடி மாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இந்த உணவுகளோட சேர்த்து அதிகமா உருளைக்கிழங்கு காய்கறிகள் பழங்கள் உலர்பருப்புகள் இது எல்லாமே வந்து அதிகமா நீங்க சேர்த்துக்கும் போது உடல் ஆரோக்கியமாக அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உலர்பருப்புகள்னு சொல்லக்கூடிய முந்திரி பாதாம் அக்ரூட் இதெல்லாம் வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நாலு பாதாம் மூணு முந்திரி ரெண்டு அக்ரூட் இதை வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க காலையில எழுந்ததுக்கு அப்புறம் தொளியெல்லாம் உரிச்சிட்டு ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி நல்லா மிக்சில நல்லா அடிச்சுக்கிட்டு இந்த பழம் நீங்க தினமும் குடிச்சிட்டு வரும்போது உடலுக்கு ரொம்பவே நல்லது அதிவேகமாக வந்து உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்போவும் சாப்பிட்றதை விட குவான்டிட்டியை வந்து அதிகரிச்சுக்கோங்க முக்கியமாக எப்படி அதிகரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் பிளேட் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா கால் பங்கு கூட்டு பொரியல் சுண்டல் அவியல் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ரைஸ் கம்மியா இருந்தாலும் பிரச்சனையும் இல்லை காய்கறிகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஸ்மூத்தி மில்க் ஷேக் இதெல்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க சிலர் பாத்தீங்கன்னா பழங்களை மென்று சாப்பிடுவாங்க உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க தான் வந்து மென்று சாப்பிடணும் ஆனா உடல் எடை கூட்டுறன்னு நினைக்கிறவங்க நீங்க ட்ரிங்கா தான் குடிக்கணும் அதாவது ஜூஸா குடிக்கணும் தினமும் ரெகுலரா நீங்க ஒரு பழத்துல ஜூஸ் அடிச்சு குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை ஃபாஸ்ட்டாக அதிகரிக்கும் சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பிரைமரி காம்ப்ளெக்ஸ் பிரச்சினைனாலும் உடல் எடை குறைவாக இருக்கும் இவங்க வளர்ந்த பிறகு ரொம்பவே மெலிந்து உடலை வந்து பெறுவாங்க சிலருக்கு சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கும் உணர்வு இருக்கும் இதனால உடலடி கூடாம இருக்கும் வேகமாக குறைய தொடங்கும் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்குன்னு சாப்பிட்றது எல்லாமே தவிர்ப்பாங்க குறிப்பா இளம் பெண்கள் டயட் டயட்னு சொல்லி உடல் மெலிவோடு ஹீமோகுளோபின் குறைபாடும் இரத்த சோகை பிரச்சனைகளுக்கும் உள்ளாகுறாங்க உடல் மெலிந்திருந்தா அது ஆரோக்கியமான டயட்னு சொல்லி நினைக்காம உடனடியாக மருத்துவர்களை அணுகி இது ஊட்டச்சத்து குறைபாடா இல்லனா வேற ஏதாவது காரணமாங்கிறத கண்டறிஞ்சு உடலடையை அளவாக கூட்டுறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி வெயிட்டை செக் பண்ணிட்டு ஒரு மாதம் இதே மாதிரி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் வெயிட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை அதிகரிச்சிருக்கிறத நீங்கள் கண் கூட காண முடியும் உடல் அதிகரிச்சிச்சுனா நீங்கள் ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அளவான ஆரோக்கியமான எடையை வந்து நீங்கள் பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்